ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைட்டேஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம ஆராயியில் வந்து மெடிக்கல் டெஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பட் அதில் வந்து குரூப் டி அண்ட் எல்பி வந்து கம்பைன் பண்ணி சொல்லலை பட் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாகவே விளக்கம் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் வந்து இப்போ வந்து குரூப் டி அண்ட் எல்பி ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணி சொல்லிட்டேன்னா வந்து உங்களுக்கு கொலாமல் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதில் யாரெல்லாம் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து குரூப் அதே மாதிரி எல்பில எலிஜிபிள் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணணும் எல்லாமே வந்து குரூப் டி போஸ்ட்டுக்கு தான் ஓகேங்களா நீங்கள் ஏஎல்பி போஸ்ட் இல்லைன்னா டெக்னிக்கல் போஸ்ட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிசிகல் எஃபிஷன் டெஸ்ட் இல்லை ஓகேங்களா அதுவே நீங்கள் குரூப் டி போஸ்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷன் டெஸ்ட் கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வந்துடலாம் நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் டெஸ்ட் கூடுவாங்க அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் வந்து எல்பி போஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டெஸ்ட்டு கிளியர் பண்ணுறீங்களோ இல்லை குரூப் டி போஸ்ட்டாக இருக்கும் போது ஃபிசிக்கல் டெஸ்ட் டெஸ்ட் கிளியர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வச்சுருப்பாங்க டெஸ்ட் வச்சு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அந்த சர்டிஃபிகேட் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ என்னென்ன சர்ட்டிவிட்லாம் தேவை அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஒரு பாருங்கள் பாருங்க ஏ டூ சர்ட்டிபிகேட் பி ஒன் சர்ட்டிபிகேட் பி டூ சர்டிஃபிகேட் சோன் சர்டிஃபிகேட் அப்படின்னு எதுக்கு ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் பார்த்துக்கோங்க இந்த என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து குரூப் டி போஸ்ட்டுக்கு தேவை ஏஎல்பி போஸ்ட்டுக்கு தேவை அண்ட் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு தேவை அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஏ ஏ டூ போஸ்ட்டு பார்ப்போம் ஸோ ஏ டூட சர்ட்டிஃபிகேட் வந்து டிஸ்டன்ஸ் விஷன் வந்து சிக்ஸ் பை நைன் கொடுத்துருக்காங்க மாதிரி வித்தவுட் க்ளாஸுக்கு வந்து சிக்ஸ் பை நைனில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நோ ஃபாகிங் டெஸ்ட் அதாவது லென்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏ டெ ஏ டு சர்ட்டிஃபிகேட்லா ஸோ ஏ டு சர்ட்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து க்ளாஸ் இல்லாமே அதே மாதிரி சிக்ஸ் பை நைன் இருக்கணும் அதே மாதிரி லென்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சர்டிஃபிகேட் மட்டும் அதோட கிட்ட பார்வை பார்க்கும்பொழுது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வித்தவுட் கிளாஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கலர் விஷன் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பைனோக்லர் விசன் விஷன் நைட் விஷன் அப்புறம் வந்து மெசோபிக் விசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்னென்ன விசன் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி பி பார்ப்போம் ஸோ பி வந்து B1 பாருங்க அது B1 க்கு வந்து டிஸ்டன்ஸ் விஷன் வந்து சிக்ஸ் பை நைன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது வந்து வித் வித்தவுட் கிளாஸ் செகண்ட் டெஸ்ட் அதில் வந்து க்கு வந்து ஆறு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பாதி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து நீங்க பவர் ஆஃப் லென்ஸும் யூஸ் பண்ணலாம் அந்த லென்ஸோட பவர் வந்து ஃபோர் டிஏவோட கம்மியாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து இந்த B1 சர்டிஃபிகேட்டுக்கு தேவையானது மிச்சப்படி மீதி எல்லாமே வந்து விஷன் நீஸ்லாம் வந்து ஒரே மாதிரி தான் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம வந்து ப்ரீவெஸில் இருக்கிற மாதிரி கலர் விஷன்னா என்ன படகு விஷன்னா என்ன நைட் விஷன்னா என்ன மெசோபிசன சொல்லிடுறேன் ஓகேங்களா அதே மாதிரி B2 பார்ப்போம் ஸோ பீ டூ சர்டிஃபிகேட்டுக்கும் வந்து கிட்ட பார்வை பார்க்கும்போது நைன் பை இருக்கணும் இது மாதிரி சிக்ஸ் பை நைனாகவும் கரண்ட்டி போட்டிருக்கும் போது இல்லை லென்ஸு போட்டிருக்கும் போது ஆறு பை பன்னெண்டாகவும் இருக்கணும் லென்ஸோட பவர் வந்து ஃபோர் டிக்கும் கம்மியாகவும் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து பீட்டோ சர்டிபிகேட் தரப்படுவாங்க அதே மாதிரி விஷன் பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸாக இருக்கணும் கிளாஸ் போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸாகவும் இருக்கணும் சொல்லிருக்காங்க அதே மாதிரி ரீடிங் பண்ணுறதும் வந்து இருக்கணும் ஸோ ரீடிங்கோட ஸ்கில்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரீடிங் என்ன பார்க்கும்போது ஸோ ஒரு ரீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு கண்ணை முடிக்கிட்டு கண்ணை மூடிட்டு வந்து நீங்கள் ரீட் பண்ணுறீங்களா அப்படி செக் பண்ணுவாங்க அதான் வந்து ரீடிங் சொல்லுவாங்க ஸோ நார்மலாக பண்ணுறது ரெண்டு கண்ணிலேயும் பார்க்குறது ரீடிங் ஸோ ஒரு கண்ண முடிவு பண்ணுறது வந்து க்ளோஸ் ஒர்க் அடினு சொல்லுவாங்க அதே மாதிரி இதுலேயே வந்து பயனுக்குள்ள விஷயம்லாம் இருக்குது ஸோ அதை பற்றி நான் சொல்லிட்டு சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் அதே மாதிரி சி ஒன்று பார்ப்போம் சி ஒன் சர்டிஃபிகேட் வந்து வெறும் டிஸ்டன்ஸ் சென்டர் தான் கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் சென்ட்ருக்கு வந்து இங்கே வந்து சிக்ஸ் பை டுவெல்வாக இருக்கணும் அதே மாதிரி கனடி போட்டுருந்து வந்து சிக்ஸ் பை எயிட்ல ஸோ போட்டுக்கலாம் அப்படி இல்லை வந்து லென்ஸ் லென்ஸ் வந்து மென்ஷன் பண்ணல ஸோ வித் வித் கிளாஸ் பண்ணால் சொல்லியிருக்காங்க ஸோ லென்ஸ் வந்து சொல்லல

ஏவனுக்கு என்ன பவர்னா ஃபுல் விஷன் வந்து விஷன் வந்து ஃபுல்லாக இருக்கணும் அதாவது சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கணும் நம்ம ப்ரீவசிட்டில் வந்து ஏ டூ பார்த்துருப்போம் ஏட்டுக்கு வந்து சிக்ஸ் பை நைன் இருக்கணும் இந்த ஏ ஒன் சர்டிஃபிகேட் வந்து சிக்ஸ் பை சிக்ஸ் ஃபுல்லாக இருக்கணும் அதேமாதிரி நீங்கள் கிளாஸ் போட்டிருந்தாலும் சரி இல்லை வந்து லென்ஸ் வச்சுருந்தாலும் சரி அப்பயே உங்களுக்கு வந்து விஷன் வந்து சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த லென்ஸோட பவர் வந்து டூ டிக்கும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்களா அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி கிட்ட பார்வை பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸில் இருக்கணும் நீங்கள் கிளாஸ் போட்டிருந்தாலும் சரி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸில் தான் இருக்கணும் சொல்லியிருக்காங்க மாதிரி இதிலேயே வந்து கலர் விஷன் பயன்கள விஷன் கொடுத்துருக்காங்க புதுசாக வந்து ஃபீல்டாக விஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நைட் விஷன் அப்புறம் மெசாக்கூட விஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன பார்வை அப்படின்னு வந்து ஏற்கனவே ப்ரீ கொடுத்துருக்கேன் ஸோ இருந்தாலும் இந்த வீட்டில் வந்து அகைன் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துல வந்து கலர் விஷன் பார்ப்போம் ஸோ கலர் விசாக என்னன்னா இந்த மாதிரி ஒரு கலர் கலராக கொடுத்துருவாங்க ஸோ அந்த நம்பர் வந்து என்ன நம்பர்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாம்பிளுக்கு இல்லை செவன் இருக்குது இல்லை தேர்ட்டீன் இருக்குது இல்லை சிக்ஸ்டின் இருக்கு இல்லை எயிட் இருக்கு இல்லை டுவெல் இருக்கு இல்லை நைன் இருக்குங்களா ஸோ இதில் வந்து கலர் விஷன் ஓகே இது கடந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது மெடிக்கல் ஃபிட்னஸ்ல வந்து பைனாகுலர் விஷன் சொல்லுவாங்க ஸோ பைனாகுலர் விஷன் என்ன ஒரு இமேஜ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க இல்லையா ஸோ பைனாகுலர் பார்க்கும்போது ரெண்டா தெரிய போகுது ஸோ அதில் வந்து உங்களுக்கு இதில் இருக்கிறதுல சின்ன சின்ன சேஞ்ச் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி இருக்காது ஸோ சேஞ்ச் இருக்கும் அது என்னென்ன சேஞ்ச் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இதான் வந்து பைனாகுலர் விஷன் இதை வச்சு யூஸ் பண்ணி செக் பண்ணுறது இந்த பைனாகுலர் வந்து சில ஸ்டாண்டர்ட் இருக்குது ஸோ அதில் வந்து அவங்க எந்த ஸ்டாண்டர்ட்னா தரலாம் நெக்ஸ்ட் வந்து நைட் விஷன் சொல்லுவாங்க நைட் விஷனுக்கு வந்து நம்ம நைட்டில் அந்த மாதிரி நைட் ஆங்கில மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த நைட்டில் வந்து நம்பர் கொடுத்துட்டு அது நம்பர் உங்களுக்கு எப்படி தெரிந்து பார்ப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு இது நம்பர் பாருங்கள் பத்து இருக்குது இதுக்கே இருபது இருக்குது இல்லை முப்பது இருக்குது அங்கே வந்து நாற்பத்தொம்பது எனக்கு கணக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்ச செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஐம்பத்தொம்பது இருக்குது அதுக்குள்ளே வந்து அறுபத்திரெண்டு அப்புறம் வந்து எழுபத்திரெண்டு அப்புறம் பன்னெண்டு சம்திங் அந்த மாதிரி போது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டை வந்து நைட் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதைக்காந்து பார்க்கும்போது மெசோபிக் டெஸ்ட் ஓகே மெசோபிக் டெஸ்ட் என்னன்னா நம்பரை வந்து இடன் பண்ணிட்டே வருவாங்க ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டார்க்னஸ்ஸை குறைச்சிட்டே வருவாங்க அதுதான் வந்து மெசோபிக் டெஸ்ட் சொல்லுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க விஆர்எஸ்கேடிஆர் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்களா ஸோ லாஸ்ட் மட்டும் பார்த்து பாருங்க என்போ டிவி ஹெச்ஆர் இருக்கு இது கீழே வந்து இன்னொரு நம்பர் இருக்கு ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து இது கீழே வந்து இன்னொரு இடம் நம்பர் இருக்கு அது சில பேர் நல்லா ஒத்துப்பதா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ பாருங்க ஸோ எஸ் இருக்கு டி இருக்கு என் இருக்கு ஸோ அதுக்கு மேலே எனக்கு தெரியல ஓகேங்களா ஸோ இது மாதிரி இடம் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க அதேபோரி மாரி மெடிக்கல் ஃபிட்னஸில் வந்து ரீடிங் டெஸ்ட் இருக்குது ரீடிங் டெஸ்ட் அந்த மாதிரி நம்பர் வந்து ஸ்மால் பண்ணி காமிச்சிருப்பாங்க ஸோ பிக் சைஸில் இருந்து ஸ்மால் சைஸாக கொண்டுகிட்டே வருவாங்க அதுதான் வந்து ரீடிங் டெஸ்ட் சொல்வாங்க இது வந்து வித் அண்ட் வித்தவுட் ஒரு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து இது வந்து குரூப் ஏஎல்பி போஸ்ட்டுக்கு மட்டும் தான் வந்து இந்த டெஸ்ட்டு இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து விசுவல் ஃபீல்டு சொல்லுவாங்க அதாவது உங்களோட கண்ணில் வந்து எவ்வளோ ஃபீல்டு தெரியுது அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபுல் கண்ணில் பார்க்குறோங்களா நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்மளால பார்க்க முடியாதுங்களா ஸோ நேஸ்ட்டாக வந்து ஒரு ஒன் எயிட்டி டிகிரி நம்ம பார்க்க முடியும் ஸோ ஒன் எயிட்டி டூ செவன்டிக் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அது உங்களுக்கு ஒரு கண்ணில் வந்து எவ்வளோ விஷயம் பார்க்க முடியும் கேட்பாங்க பாருங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டர்ல இருந்து இந்த சைடு வந்து அண்டர் விஷன் தெரியுது அதே மாதிரி இதுல வந்து மூக்கு மாறிச்சதுனால கொஞ்சம் விஷயம் தெரியாது ஓகேங்களா மீதி இருக்கிறதுலாம் வந்து பார்க்கும்போது அறுபது அறுபது டிகிரி தெரியும் டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு கண்ணில் வந்து ஒன் சிக்ஸ்டி டிகிரி வந்து பார்க்க முடியும் ஆனால் இந்த ஒன் சிக்ஸ்டி டிகிரியில் உங்களால் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஒன் சிக்ஸ் டிகிரி வரைக்கும் ஒரு நம்பர் வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த நம்பரோட வேல்யூ இருந்து நம்ம அப்படி கேட்டுகிட்டே வருவாங்க அப்படியே கேட்டுகிட்டே வருவாங்க உங்களோட விஷயம் வந்து இப்படிதான் செக் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இங்கே இருக்கிற நம்பர் தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ் டிகிரி வந்து ஃபுல்லாக இருக்குன்னு இந்த எண்டோ இந்த எண்டு தெரிஞ்சுட்டுனா ஒன் சிக்ஸ் டிகிரி வந்து ஃபுல்லாக இருக்குன்னு தெரியும் ஸோ அப்படி இல்லாமல் இந்த எண்டோ இந்த தெரிஞ்சுன்னா இங்கே ஒரு பத்து இங்கே பத்து மைனஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி டிகிரி வந்து தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி டெஸ்ட் தான் வந்து விஷுவல் சொல்லுவாங்க விசுவல் ஃபீல் சொல்லுவாங்க இது வந்து ஏஎல்பி போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இந்த டெஸ்ட் இருக்கும் உங்களா ஸோ ஏஎல்பி போஸ்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த போஸ்ட்டுக்கு இருக்கும் இந்த டெஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம சர்டிஃபிகேட் பார்த்துருவோம் அதாவது நான் ரிவிஷன் கார்ட் பாடுறாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இருக்கும் பாருங்கள் ஏ டூ சர்டிஃபிகேட் இருக்குது பி ஒன் சர்டிஃபிகேட் இருக்கு பி டூஸ் இருக்குது சி ஒன் இருக்குது மாதிரி பார்க்கும்போது நெக்ஸ்ட் வந்து ஏ ஒன் ஓகேங்களா ஸோ இது வந்து பி ஒன் பி டோ சி பார்த்தாச்சு அப்போ ஏ ஒன் இருக்கு மொத்தமாக வந்து ஒரு அஞ்சு சர்டிஃபிகேட் இருக்குது ஸோ அஞ்சு சர்டிஃபிகேட்டில் எந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து இப்போ இந்த அந்த தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஏஎல்பி போஸ்ட் பஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஸோ நீங்கள் ஏஎல்பி போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏ ஒன் போஸ்ட் மட்டும் ஏ ஒன் சர்டிஃபிகேட் மட்டும் தேவை வேறு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை ஓகேங்களா பட் ஏ ஒன் சர்டிஃபிகேட் இருந்தால் எல்லாமே ஈஸியாக வாங்கிடலாம் ஏன் வந்து இருக்கிலே வந்து ரொம்ப பவர் தேவைப்பட்டது ஓகேங்களா ஸோ ஏ ஒன் டெஸ்ட் இவ கண்டிப்பாக தான் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏ ஒன் டெஸ்ட் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் இந்த ஏஎல்பி போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஸோ இதில் வந்து என்னென்ன கேட்டுக்கோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க அதாவது நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் கண்டுக்கு ரொம்ப ரொம்ப பவர் தேவை ஓகேங்களா ஸோ இதில் வந்து அவங்க வந்து ஃபாக் டேஸ் அதாவது லென்ஸோ யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆனால் லென்ஸோட பவர் வந்து டூ டிக்கும் கம்மியாக இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க என்ன டெஸ்ட் இருக்கு எனக்கு காமிச்சிருக்கேன் ப்ரீவியஸா ஸோ அந்த டெஸ்ட்னா பார்த்துக்கோங்க ஸோ எல்பி போஸ்ட் கண்டிப்பாக வந்து ஏ ஒன் சர்டிஃபிகேட் தேவை ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம் நெக்ஸ்ட் வந்து டெக்னீஷியன் போஸ்ட் பார்த்துருவோம் டெக்னிஷியன் போஸ்ட்டில் வந்து நிறைய வேகன்சி ஜாப் இருக்கு ஓகேங்களா ஸோ நிறைய போஸ்ட் இருக்கு ஸோ ஒரே ஒரு போஸ்ட் வந்து இந்த மாதிரியான இது மட்டும் போத சொல்லியிருப்பாங்க ஸோ டெக்னிக்கல் போஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வந்து போஸ்ட் இருக்கு ஸோ அதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து பார்க்கும்பொழுது பி ஒன் இருக்குது பி டூ இருக்குது சி ஒன் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் வந்து பி டூன்றது வந்து நம்ம சர்க்கிள் அதாவது நம்ம சென்னை சோனில் வந்து இந்த பி டூ சர்டிஃபிகேட் தேவைப்படுற போஸ்ட் நம்ம சென்னை சோனில் இல்லை மீது பார்க்கும்பொழுது பி ஒன் சர்டிஃபிகேட் இருக்குது சி ஒன் சர்டிஃபிகேட் இருக்குது ஸோ பி ஒன் சர்டிஃபிகேட் வச்சு தான் வந்து ஏஎல்பி போஸ்டாக பண்ணலாம் டெக்னிக்கல் போஸ்ட் நம்ம வாங்கலாம் அதுலாம் ரொம்ப லோவான போ சர்டிஃபிகேட் என்ன ஒன் இந்த சிஒன் சர்டிஃபிகேட் வச்சால் நம்ம வந்து இந்த டெக்னீஷியன் போஸ்ட்டை வந்து வாங்க முடியும் ஓகேங்களா ஸோ கண் பார்வன்னு பார்க்கும்போது நம்ம சிஎன் போஸ்ட்டாக வந்து ரொம்ப கம்மியான கப் கண் பவர் இருக்கவங்களோ வந்து ரொம்ப ரொம்ப லெவல் இல்லாமல் ஒரு சிக்ஸ் பை டுவெல் சிக்ஸ்டின் பை எயிட்டின் வந்து க்ளாஸ் போட்டோம் பார்க்கலாம் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி ரீடிங் படித்தா போகுது மாதிரி இவ்வளோ டெஸ்ட் இருக்குங்களேன் இந்த விசன் டெஸ்ட்டில் இவ்வளோ டெஸ்ட்டெலாம் வந்து வைக்கவே மாட்டாங்க சி ஒன்னுக்கு ஸோ அது இருந்தால் கூட இந்த டெக்னிக்கல் போஸ்ட்டு வாங்கலாம் ஓகேங்களா பட் ஏஎல்பி போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏ ஒன் போஸ்ட்டு சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அதுவே நீங்கள் டெக்னிக்கல் போஸ்ட்டாக இருக்கும்போது பி ஒன் தேவை பி டூ தேவை சி ஒன் தேவை மெயினாக இல்லை அப்படின்றதுனால சி ஒன் ரெண்டுமே இருந்து சார் ரெண்டு போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கிடைக்கிறதுக்கு பட் இந்த ஒன் போஸ்ட் மட்டும் எவ்வளோ வேகன்சி இருக்கும் அது மட்டும் தான் உங்களோட உங்களோட ரேசியோ பார்த்து மெரிட் லிஸ்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து குரூப் டி பார்த்துருவோம் ஸோ குரூப் டீ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த நாலு போஸ்ட் நாலுக்குமே வந்து உங்களுக்கு எலிஜிபிள் தான் நாலு நீங்கள் எந்த ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் இது ஏ ஒன் கிடையாது ஏ ஓகேங்களா ஸோ ஏ டூ சர்டிஃபிகேட் இருக்குது பி ஒன் பி டூ சி ஒன் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதுலேயும் வந்து பூ சர்டிஃபிகேட் இல்லை ஓகேங்களா வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது பட் இப்போ ப்ரீவியஸாக பார்த்துக்கலாம் இதில் வந்து வேகன்சி இல்லை சொல்லியிருக்கேன் இல்லையா இதில் வந்து இருக்குது பட் ரொம்ப கம்மியாக இருக்குது பட் இதில் வந்து சுத்தமாக இல்லை இந்த பி டு சர்டிஃபிகேட் வந்து சுத்தமாக இல்லை மீது இருக்கிறதெல்லாம் வந்து மீதியில் ரெண்டு போஸ்ட்லேயே வந்து இருக்குது ஸோ இதில் வந்து எந்த சர்டிஃபிகேட் என்னென்னு சொல்லிட்டேன் இல்லையா இந்த ஏட்டு சர்டிஃபிகேட்டேன் என்ன பி ஓ சர்டிஃபிகேட் என்ன சிஒன் சர்டிஃபிகேட் என்ன சொல்லிட்டேன் ஸோ அந்த சர்டிபிகேட் நீங்கள் வச்சுருந்தா பார்த்துக்கோங்க இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்க எந்த சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் சரி குரூப் டி போஸ்டிக்கு நீங்க எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ நீ அதை குழம்பிக்காதீங்க நீங்கள் ஸோ லென்ஸ் வச்சுனாலும் சரி இந்த போஸ்ட் அந்த சர்டிஃபிகேட் தான் முக்கியம் அந்த போஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு மறந்துடுங்க நமக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்டாக மொத்தம் அஞ்சு சர்டிஃபிகேட் இருக்கு அதில் ஐஎஸ்எல் சர்டிஃபிகேட் என்ன பார்க்கும்போது ஏ ஒன் தான் அது கடந்து ஏ டூ அப்புறம் பி ஒன் பி டூ அப்புறம் சி ஒன் இருக்குது இல்லை சி ஒன் கிளியர் பண்ணால் நீங்கள் வந்து குரூப் டிக்கு எலிஜிபிள் மாதிரி டெக்னிஷியன்ஸும் சி ஒன் இருக்குது அதே பி டூலாம் இருக்குது பி ஒன் இருக்குது ஏ டூ இருக்கு ஸோ நீங்கள் ஏஎல்பி போஸ்ட்டுக்கு மட்டும் தான் வந்து கொஞ்சம் நீங்கள் பன் பவர் அதிகமாக ஓகேங்களா ஸோ ஏ ஒன் போஸ்ட்டுக்கு ஏல்பி போஸ்ட்டுக்கு ஏ ஒன் மட்டும் தான் டெஸ்ட் வைப்பாங்க அது நீங்கள் கண்டிப்பாக கிளியர் ஆகணும் அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து கன்விஷன் வந்து அதிகமாக டெஸ்ட் பண்ணுறது டேஸ்ட் ஓகேங்களா மிச்சப்படி எல்லா டேஸ்ட்டும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிக்கோன்னு நம்புறேன் ஓகே கைஸ் இதான் கேஷ் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய உங்களுக்கு இதை வந்து புரிஞ்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க் யூ கைஸ்